சிஎஸ்கே டீம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லலாம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது வேறு லெவல் அப்டேட் நம்ம எதிர்பார்க்காத அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லலாம் நெக்ஸ்ட் இயர் மிட் சீசன் கிட்டத்தட்ட ஆரம்பிக்க போதுங்க அதாவது மிட் சீசன் ரூல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதாவது உத்தப்பாவை எப்படி ராஜஸ்தான் டீம்லேருந்து சி சிஎஸ்கே டீம் எடுத்தாங்களோ அந்த மெத்தடு ஓகேவா இப்போ இன்னும் உதாரணம் சொல்லப்போனால் நம்ம கான் வந்துட்டு டைரக்டாக எஸ்ஆர்எஸ் டீம்லேருந்து குஜராத்துக்கு போனார் இது ஒரு பிளேயர்களோட தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் ஒருத்தவருக்கு சென்னை டீமில் விளையாட பிடிக்கலன்னா அவர் வேறு எந்த டீமுக்கு வேணாலும் போய் ப்ளே பண்ணலாம் இதுதாங்க தியரி மிட்சிசனோட தியரி ஓகேவா உங்களுக்கே தெரியும் நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃபாஃப் டு ப்ளஸ் இருக்கார் அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது நானும் விராட் கோலியும் எழுநூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறோம் பட்டு ஒரு மாணவம் ரிசல்ட் கிடைக்க மாட்டேது மற்ற பிளேயர்கள்கிட்ட ரிசல்ட் கிடைக்க மாட்டேது மெத்தனமாக இருக்காங்க ஒரு கேப்டனாக என்னோடய திறமையை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு கேப்டன்ஷிப் பொறுப்பை பார்க்கணும் அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்களை மேம்படுத்துகிற எபிலிட்டி ப்ரோசஸ் என்கிட்ட கிடையாது இந்த ப்ராசஸை வந்துட்டு எளிமையாக பண்ணக்கூடியவர் தோனி கேப்டன்சியும் பண்ணிக்கிறவாரு கீப்பரும் பண்ணிக்கிறவாரு அண்டு அவரோட பேட்டிங் திறனையும் மேம்படுத்திக்கிறவாரு பிளேயர்களையும் மேம்படுத்தக்கூடியவர் அதனால தான் அவர் வெற்றி கேப்டனாக இருக்கார் அதுதான் தோனிக்கும் எங்களுக்கும் இருக்கிற அதாவது மற்ற கேப்டன்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் சிஎஸ்கே டீம்லேயே விளையாட ஆர்வப்படுறேன் ஆசைப்படுறேன்னு இந்த வருடம் ப்ளே ஆஃப் அவுட்டு வெளியே போனாங்க இல்லையா அப்போ கேப்டன் ஃபாப்டு பிளஸ்ஸி வந்துட்டு பேசியிருந்தார் பட் இப்போ வந்துட்டு உறுதியாக இருக்குங்க ஃபாப்டு பிளஸ்ஸி மீண்டும் எல்லோ ஜெர்சியில் இணைய போகிறார் என்றும் அவர் தரப்பிலிருந்தே தகவல் வந்திருக்கு அதற்கு ஒரு முதல் விதையாக எங்கே போட்டிருக்காருனா எம்சிஎல் அமெரிக்காவில் சிஎஸ்கே ஒரு டீம் வாங்கி போட்டிருக்காங்க அந்த டீம் கேப்டனாக வந்துட்டு ஃபாப் டு தான் இருக்கார் அதுதாங்க முதல் விதை இப்போ செகண்ட் விதை அதாவது செகண்ட் அடித்தளம் பார்த்திங்கன்னா ஃபாப் டு மீண்டும் சென்னை டீமுக்கு நெக்ஸ்ட் இயர் கம் பேக் பண்ண போகிறாரு கிட்டத்தட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க சரி அவர் வந்தால் யார் ப்ரோ வெளியே வெளியே விட போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஆர்சிபி டீம் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஆர்சிபி டீமில் தான் ஃபாஃப்டூ ப்ளஸ் இருந்தார் ஃபாஃப்டூ ப்ளஸி அங்கேருந்து இங்கே வராருனா ஆர்சிபி டீம் கேட்ட ஒரு பிளேயரை வந்துட்டு இவங்க கொடுத்தே ஆகணும் இங்கே தாங்க சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான முடிவு எடுத்திருக்காங்க ஆபத்தான முடிவு பட் என்னை பொறுத்தவரை டூ ப்ளஸியாக அந்த பிளேயராக பார்க்கும்போது ஃபாஃப்டூ ப்ளஸி செம்ம பெட்டர் என்று சொல்லலாம் அதாவது இவர் ஒரு நாற்பது பாலில் அறுபது ரன் அடிக்கிறாருனா ஃபாப் டூ பிளஸி ஒரு முப்பது பாலில் எழுபது ரன்னை கன்வெர்ட் பண்ணும் திறன் உள்ளவருங்க செம்ம ஃபீல்டர் ஓகே சரி இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே வந்துடலாங்க இவரை அதாவது கான்பேவா ஆர்சிபி டீம் கிட்ட கொடுத்து ஏன்னா பிக் பிளேயரை கொடுத்தா தான் அவங்க ஃபாப் டூ ப்ளஸ்ஸே ரிலீஸ் பண்ணுவாங்க கான்வேவா அங்கே கொடுத்துட்டு ஃபாப் டூ ப்ளஸ்ஸையே மீண்டும் நம்ம தாய் வீட்டுக்கே எடுக்க என்றே சொல்லலாங்க இந்த முடிவுக்கு ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காங்க இந்த ரீசனால் கான்வே வந்துட்டு ஆர்சிபி டீமில் விளையாடுற மாதிரி அண்ட் ஃபாப் டூ ப்ளஸ்ஸு சென்னை டீமுக்கு உறுதி அதாவது நூறு சதவீதம் விளையாட போகிறார் என்றும் தகவல் உறுதியாக இருக்குங்க அதனால் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்துட்டு ஃபாஃப்டு பிளஸே மீண்டும் எல்லோ ஜெர்ஸியில் பார்க்கலாம் உடனே நீங்கள் அடுத்த ஒரு கொஸ்டின் மிகப்பெரிய கொஸ்டின் எழுப்புவீங்க அதாவது அப்புறம் கீ அப்போ கீப்பர் யார் ப்ரோ பண்ணுவா ஏன்னா தோனி வந்துட்டு கீப்பர் அவருக்கப்புறம் கான்பே தானே கீப்பர் வேற எந்த ஆப்ஷன் இருக்காங்க கீப்பரில் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அங்கே தான் மினி ஆக்ஷனையும் மெட்ரிசனையும் மிகப்பெரிய லெவலில் யூஸ் பண்ண போகிறாங்க பென் ஸ்டோக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர் டீமில் மிகப்பெரிய பிளேயர் இருக்காங்க எல்லாருமே மேட்ச் வினர் தான் நீங்கள் பேப்பர் டிஸ்டர்ப் பாருங்கள் அவங்க கப்பை அடிக்கலையான்னு கேட்டிங்கன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஆச்சரியத்தை தான் எழுப்பும் ஏன்னா கேப்டன் வந்துட்டு முட்டாளா இருக்காருன்னு வைங்களேன் அதை புரிஞ்சு ஆர் டீம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க அவர் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கோடிக்கு ஒருத்து அதனால அவரை வெளியே விட்டுட்டு மிட் சீசன் மினி ஆக்ஷனில் அவர் எந்த ரேட்டுக்கு போக போகிறாரு அப்படி ஆர் டீம் முடிவு எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ சிஎஸ்கே வந்துட்டு பென் ஸ்டோக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா பென் ஸ்டோக் ஆர் ஆர் டீமில் தான் விளையாண்டுருக்காரு அங்கே கூட போக வாய்ப்பு இருக்குது சஞ்சு சாம்சனை இங்கே எடுக்கலாம் ஏன்னா பென் ஸ்டோக் வந்துட்டு டெஸ்ட் வார்மெண்ட்டில் செம்மையாக கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆர் டீம் அந்த ஒரு முடிவை கூட இருக்கலாம்னு வைங்களேன் அப்போ எதிர்கால கீப்பராக சஞ்சு சாம்சனையும் சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க என்றும் தகவல் வந்திருக்கு பட் ஃபாப் டு ப்ளஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை டீமுக்கு வராரு நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா காண்பே ஆர்சிபி டீமுக்கு போகிறாரு என்றும் அப்டேட் வந்திருக்குங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒரு ஓட்டக்குள்ளே ஒரு கத்தி தாங்க நுழைய முடியும்